வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் டிரேடர்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது இன்னைக்கு, அதாவது இந்த வாரத்துக்கு 1/4/2019 5/4/2019 வரைக்கும், ஏப்ரல் மாதத்தோட திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் முதல் வாரம் கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்குகளை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம் எஃப்என்டோவில். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு வரப்போகிற வாரத்தோட ட்ரேடிங்க்கு நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. கருத்துக்களையும் நீங்கள் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு சூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸு, அதுக்கான காரணங்கள் ஏதாவது இருந்தால் அதையும் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பார்க்குற படிக்கிற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் அது பயனுள்ள தகவலாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயும் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபியூச்சர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஓரளவு அதிகரித்த ஸ்டாக் அப்படின்னா அது சுஸ்லான், ஐடியா, ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா, அத்தானி பவர், சவுத் பேங்க், எஸ் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஆர் பவர், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஐடிஎஃப்சி, செயில், ஐசிஐசிஐ பேங்க், என்டிபிசி, TV18 ப்ராட்காஸ்ட், அசோக் லேலேண்ட், டிஷ் டிவி, பிஹெச்இஎல், எஸ்பிஐ பேங்க், ஃபெடரல் பேங்க், ஐஓசி, ஐஎஃப்சிஐ, சன் ஃபார்மா, பேங்க் ஆஃப் பரோடா, டாடா மோட்டார்ஸ், ஐடிசி, ஓஎன்ஜிசி, டாடா பவர், இன்ஃபி, ரிலையன்ஸ், பிஇஎல், டிஎல்எஃப், ஐடிபிஐ, யூனியன் பேங்க், சிஜி பவர், மதர் சுமி. ஃபியூச்சர் விலை பிரீமியத்தில் முடிவடைந்த சில ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, எம்ஆர்எஃப், போஜ் லிமிடெட், நிஃப்டி ஐடி, பேங்க் நிஃப்டி, நெஸ்டெலின், நிஃப்டி, ஸ்ரீ சிமெண்ட், மாருதி, பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ், அல்ட்ராடெக் சிமெண்ட் கம்பெனி, ஓஎஃப்எஸ்எஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், ஹீரோ மோட்டர் கம்பெனி, பிரிட்டானியா, டாக்டர் ரெட்டி, பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், டிவிஸ் லேப், டிசிஎஸ், டோரண்ட் ஃபார்மா, ஜூப்ளி ஃபுட், இண்டிகோ, பிவிஆர், என்ஐடி டெக், யூபிஎல், எஸ்ஆர்எஃப், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ரிலையன்ஸ், Godrej பிளிப், ஏஷியன் பெயிண்ட், ஹெச்டிஎஃப்சி, டாடா எலெக்சி, கோட்டாக் பேங்க், மைண்ட்ட்ரீ, Hindustan Unilever, Chola Finance, BEML, HCL Tech, Century Techs, MCX, Tata Elxsi, Kotak Bank, Mindtree, Hindustan Unilever, Chola Finance, BEML, HCL Tech, Cummins, Escorts, Auto Pharma, LT, Lupin, Amaraja Battery, Industrial Bank, Raymond, Gaja Ceramic, Glenmark, Tata Chemical, Biocon, Ramco Cement, Grasim, Seat Limited, Havels, Colpal, CESC, ACC, Tata Communication, LIC Housing Finance, SR Transfinance, Pedialyte In, Muthoot Finance, Bharat Forge, Tata Steel, Star, Apollo Hospital, Sun TV, Cipla, Workpharma, Siemens, Repco Home, Tecma Kendra, M&M, UPL, Dauber, MFSL, Infi, M&M Finance, Titan, MC Dowell, Godrej CP, Axis Bank, Sun Pharma, Berger Paint, Godrej In, Bharat Finance, KSCL, India Bulls Housing Finance, Canfin Home, Canara Bank, BPCL, Cardia Healthcare, Hinsing, Chen Petro, Vibro, ICICI Prudential Life, Bharati Airtel, Ambujam Cement. இந்த பங்குகள் எல்லாமே பிரீமியத்தில் முடிவடைந்த ஸ்டாக்ஸ். டிஸ்கவுண்டில் முடிவடைந்த ஸ்டாக்ஸ் அப்படின்னா அது HR மோட்டார்ஸ், பஜாஜ் ஆட்டோ, MGL, ஜெட் ஏர்வேஸ், பேட்டா இந்தியா, பால்கிருஷின், PEL, ஓரியன் பேங்க், விகாட், இந்தியன் பேங்க், ஐடியா. அதிக லெவலில் ட்ரேடிங் நடந்து அதிக லெவலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இருந்த இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸில் நிஃப்டி 11,000 புட்டு, நிஃப்டி 11,100 புட்டு, நிஃப்டி 11,200 புட்டு, நிஃப்டி 11,300 புட்டு, நிஃப்டி 11,500 புட்டு, நிஃப்டி 11,600 கால், நிஃப்டி 11,800 கால், நிஃப்டி 12,000 கால் எல்லாமே கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. ஸோ இந்த வாரத்துக்கு, இந்த வாரம் புது ஃபினான்ஷியல் இயர் வாரத்தோட முதல் நாள், மாதத்தோட முதல் நாள் 1ஆம் தேதி திங்கக்கிழமையில் இருந்து நம்ம 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் கவனிக்க வேண்டிய பங்குகள் இதெல்லாம் தான். ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு ஹாப்பியாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் உங்களுடைய ட்ரேடிங் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பொறுமையா வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. Thank you so much.